வெல்கம் சுகம். இப்போ நீ பெயின் வந்து காமனாக நிறைய பேர் அந்த இஷ்யூஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை சிம்பிளாக க்யூர் பண்ண முடியும். நான் சர்ஜரி பண்ணணுமா, சர்ஜரி பண்ணக்கூடாதா, நீ ரீப்ளேஸ் பண்ண சர்பரியே, சர்ஜரி சேஃபா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுலாம். ஏ ஃபஸ்ட்டு வந்து நீ பெயினுக்கு வந்து சிம்பிள் க்யூர் அப்படின்னா ஏர்லியராகவே அந்த நீ பெயினை ஃபைண்டிங் பண்ணுறது. ரொம்ப மைல்டாக இருக்கும்போதே நீங்கள் அதை கவனிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ், மெயினாக லேடிஸ் வந்து அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏர்லியராகவே உங்களுக்கு நீ பெயின் ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ இருந்தே அந்த டர்க்கி டவலை நீ கடியில் வச்சுட்டு படுத்துக்கிட்டு சிம்பிளாக அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது நிறைய உங்களுக்கு எல்லா யார் கேட்டாலும் சொல்லி தந்துடுவாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸும் இருக்குது, அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே நீ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல எக்ஸசைஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து மாத்திரைகள் யூஸ் பண்ணாமல் பெயினை சிம்பிளாக க்யூர் பண்ணுறதுக்கு அப்படின்னா மைல்டு ஹீட் தெரப்பி, அது ஒரு ஹீட்டிங் பேடை வச்சோ நாம சூடான தண்ணி வச்சோ அந்த இடத்துல நீங்கள் ஹீட் தெரப்பி, இதமான ஹீட் உள்ளே போக போக பெயின் நல்லா ரிலீஃப் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் தெரப்பி, அந்த இடத்த நல்லா மசாஜ் பண்ணுறது, நல்ல ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதிரி பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்கிறத, ரொம்ப தூரம் நடக்கிறத அவாய்ட் பண்ணுறது, ஸ்டெப்ஸ் அதிகம் ஏறுறத அவாய்ட் பண்ணுறது எல்லாம் பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து நீக்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்கும். இல்லை நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறேன், என்னோடய ஜாப்பே ரொம்ப நேரம் நடக்கிறது ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கம்பல்சரி ரொம்ப சிம்பிளஸ்ட்டு நீ கேப்ஸ் எல்லாம் இது இருக்குது. நீங்கள் போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான நீ கேப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நீ பெயினும் குறையும், உங்களுக்கு நீக்கு நிறைய ஸ்ட்ரென்தன் கிடைக்கும், உங்கள் நீ ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை நல்லா ஃபாலோ பண்ணி உங்கள் நீயே சேவ் பண்ணுங்கள். Thank you.